ஆல் இந்தியா ரயில்வேயின் ஃபெடரேஷனுடைய தலைவராகவும் சதரிலே மசூதியுடைய பொதுச் செயலாளராகவும் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கின்ற அந்த ஜேசிஎம் என்ற கூட்டமைப்பினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் அதனுடைய தலைவராக வந்து கேபினட் செக்ரட்டரி அவர்கள் இருக்கின்றார்கள். கடந்த ஒரு வருடமாக மத்திய அரசில் இருக்கின்ற 2004 பிறகு சேர்ந்த எல்லா தொழிலாளர்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் ரயில்வே தொழிலாளர்கள் உட்பட அவங்களுக்கு வந்து 2004 முன்பு வேலை செய்கின்ற அதே வேலையை தான் 2004 பிறகு சேர்ந்த அந்த சகோதர சகோதரி சகோதர சகோதரிகளும் அந்த வேலையை செய்கின்றார்கள் என்பதை மத்திய அரசிடம் பலமுறை பேசியும் அதனால் எந்தவித பலனும் கிடைக்காத காரணத்தினால் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்று நாங்கள் அமைத்து எல்லா மத்திய அரசில் எல்லா ஃபெடரேஷனும் சேர்ந்து அதில் நான் வந்து நம்முடைய ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் வந்து கன்வீனராகவும் நான் ஜாயின்ட் கன்வீனராக இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் பல போராட்டங்களை நடத்தினோம். கடந்த நவம்பர் 21-22 அன்று இரகசிய வாக்கெடுப்பு நடத்தியதில் ரயில்வே துறையில் ரயில்வே பகுதியில் வந்து 96% 7 விழுக்காடுகள் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டும் என்று சட்டப்பேரவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் முதல்கட்டமாக இப்போது 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய தலைவர்களின் அப்படியிலும் ஜேஏசியுடைய ஜாயின்ட் கன்வீனர் என அடிப்படையில் அங்கே வடநாட்டில் கேட்டுக்கொண்டார்கள். மிக குளிராக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து ரிலே போராட்டத்தை 96 மணி நேரம் நடத்தினால் சரியாக இருக்கின்றார் என்பதை அவர்கள் கேட்டதை ஒப்புக்கொண்டு இப்போது 9-5 என்று 4 நாட்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சுமார் 23 லட்சம் மத்திய அரசில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை. ஆகையால் இது மத்திய அரசுக்கு இந்த ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். எப்போது போல தான் நான் சொல்வேன், ரயில்வே பொறுத்தவரையில் நேரடி நடவடிக்கைகளை இறங்கினால் நிச்சயமாக நடுத்தர மக்கள் அடித்தட்ட மக்கள் பாதிப்பில் ஏற்படுவார்கள். நாங்கள் போராட்டத்தை அறிவித்தவுடனேயே எங்களிடம் பேசி அதை முடித்து விடுகிற நிலைமையில் தான் மத்திய அரசு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து ரயில்வே தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த சகோதர செயலுக்கு மட்டும் இல்லை மத்திய அரசில் இருக்கின்ற 47 லட்சம் பேருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் இப்போது அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கையை இது முடிந்தவுடனே இன்னொரு 1 மாதத்தில் எல்லோரும் கலந்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுகளை எடுப்போம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து மத்திய அரசில் இருக்கின்ற வேலை செய்கின்ற ரயில்வே தொடர்ந்து உட்பட அவர்களுக்கு மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையில் மக்களுடைய பிரச்சனையை சேர்த்து நாங்கள் ரயில்வேயில் செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் வண்டிகளை பல வண்டிகளை 100 வண்டிகள் மேலே வந்து தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். பிறகு எப்படி வந்து இந்த ஆம்னி பஸ் வந்து எப்படி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் என்ற காரணத்தினாலும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் ஏசி செய்துவிட்டால் அதற்கு பிறகு அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்களுடைய அந்த பணத்தை கொடுத்து செல்ல முடியாது என்பதை அதையும் எதிர்த்தும் நாங்கள் வந்து ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் மத்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. ரயில்வே போர்டிடம் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ரயில்வே ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் தலைவர் என்ற முறையில் இதில் மிக அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ற மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் இந்த போராட்டத்தை தனியார் மையத்தை வெறும் வந்தே பாரத் என்ற மற்ற வண்டிகளை வந்து விட்டு நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றால் அவருடைய ஆதரவும் தேவை என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட முடியாதுல்ல டிவியில் நான் சொல்லுவேன் பதில் நீங்கள் ப்ரெஸ்ஸா இது என்ன ப்ரெஸ் மாலிமாதிரி நீங்கள் அந்தளவுக்கு போட முடியாதுல்ல நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுங்க ஆ சரி என்னென்னா டிஃபென்ஸ் இராணுவத்தில் இருந்தது டிஃபென்ஸில் வந்து டிஃபென்ஸ் தான் இருக்கலையே பெரிய சார் அதில் இதே இப்போ ரயில்வே துறையில் இருக்கிற மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்குது 42 டிபார்ட்மெண்ட்டை வந்து இப்போ வந்து கார்ப்பரேஷன் பண்ணிட்டாங்க. கார்ப்பரேஷன் பண்ணப்போ வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தான் நடத்துகிறாங்க. அதனால் மத்திய அரசு ஊழியர்கள் டிஃபென்ஸ் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொன்னாங்க. ஆனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது இப்போ இங்கே ரயில்வே எத்தினா வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது கமர்ஷியல் டிக்கெட் கலெக்டர் உள்ளே இருக்காங்க கதவாளத்தை பராமரிக்கிறதுக்கு வந்து பேக்மேன் இருக்காங்க அதுமாதிரி பல துறைகள் அதில் இருக்குது. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னா 6 மாதத்தில் வந்து
சம்பளம் கொடுக்க முடியல என்று சொல்லி 271 கோடி நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், ஆகையால் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்க முடியாது, 5, 10, 15 என்று கொடுக்க ஆரம்பித்தார்கள். பென்ஷனை நிறுத்தி விட்டார்கள், நிரந்தர தொழிலாளர்களுடைய பென்ஷனை நிறுத்தி விட்டார்கள். எப்படி ஏர் இந்தியாவில் நஷ்டம் என்று சொல்லி அதை வந்து 18,000 வெறும் ஜஸ்ட் லைக் 18,000 கோடிக்கு வந்து டாடாக்கு விற்றார்களோ, அதில் கூட 3,000 கோடி தான் வந்து அவர் கைவிட்டு கொடுத்தார், மீதி வந்து பேங்க்கில் தான் லோன் வாங்கியிருக்கார். அதே மாதிரி வந்து பிஎஸ்என்எல் எப்படி கார்பரேஷன் என்று சொல்லி கார்பரேஷனை செய்து காங்கிரஸ் ஆட்சியில் செய்து அதன் பிறகு அது வந்து நஷ்டம் என்று சொல்லி 75,000 இந்த ஐ மீன் தவறுகளை வந்து தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். இப்போது அது வந்து விஆர்எஸ் கொடுத்து விட்டார்கள். அது போல் ஒவ்வொரு துறையும் டிஃபென்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி பிஎஸ்என்எல் அதிகம் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ரயில்வேக்கு வந்துவிட்டால் அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே வேலை இருக்காது. ரயில்வேல இப்போ வேலை செய்யறதுக்கு நான் 10% இருக்கிற இளைஞருக்கிறோம் இப்போ வேலை கொடுத்துருக்காங்க, அது வந்து எலெக்ஷனால் கொடுத்துருக்காங்க, அது நிரந்தர வேலை இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி. இதை பற்றி நாங்கள் மத்திய அரசிடம் பேசிக்கொண்டிருக்கோம். சரி, இப்போ நடுத்தர ஏழை மக்களுக்கான பொதுவான சேவை தான் ரயில் சேவை இருக்கு. இதில் தனியார் மையம் வரதுனால மற்ற மக்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் எந்த மாதிரியான கூடுதல் பாதிப்புகள் நினைக்கிறீங்க? இப்போதான் சொன்னேன், நேரடியாக கட்டணம் ஏறிடும். ஆம்னி பஸ் இப்போ வருது போடுறாங்க, இப்போ இந்த நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அது ஒரு விலை இருக்கும். இப்போ உதாரணமாக நான் வந்து சென்னை ஏற்றுங்க உதாரணமாக, இதில் வந்து மிக்மோட்லேருந்து வந்து தாம்பரம் செங்கல்பட்டு வர இந்த ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்கு, அங்கே வந்து தாம்பரத்துக்கு 5 ரூபாய் தான், அதில் காஸ்டே இது வந்து காஸ்ட்டே 5 ரூபாய் தான். அதே சென்னை மெட்ரோவில் போனீங்கன்னா 50 ரூபாய் அதுதான் வரும், அதுதான் நடக்கும். இது மேலே உதாரணம் உங்களுக்கு தேவையில்லையே. சென்னை மெட்ரோவில் 50 ரூபாய் சாதா போகிற, இதே செங்கல் இது போனால் தாம்பரம் போனால் 5 ரூபாய் விலை. இதே மாதிரி சென்னையிலேருந்து திருத்தணி போனோன்னா அதோடைய விலை வந்து 8 ரூபாய், டிக்கெட்டுடைய விலை 8 ரூபாய் நீங்கள் போகிற ட்ரெயினில். வெளியே இது வெளியே பஸ்ஸுக்கு போனீங்கன்னா எவ்வளோ இருக்கு நீங்களே பார்த்துங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை நாங்கள் வந்து இது பேஸ்ட் பண்ணி 4 நாள் உட்காந்து பேஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இது வந்து அகில இந்திய அளவில் நாங்கள் மட்டும் இல்லை, மத்திய அரசு எல்லாமே செய்யும். இதுவரை 24 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கிறதாக எனக்கு இது வந்து தகவல், அஃபிஷியல் தகவல் எனக்கு வந்து ஐபி மூலமாக சார், இந்தியா மூலமாக. தொடர்ந்து தனியார் மையம் அப்படிங்கிறது வந்து இப்போ சார், இப்போ தனியார் மையமே செய்யறது இல்லை சார். இப்போ 100 ட்ரெயினை வந்து தனியாருக்கு விட்டுருக்காங்க. யாருக்கு இங்கே உதாரணம் சொல்கிறேன்னா, இதை நான் பேசினதான் இங்கே போட போகிறது இல்லை, அதனால தான் பார்க்குறேன். பேசுறது ஒரு நிமிஷம் தான் நீங்கள் சொல்ல முடியும், ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் ஸ்டார்ட் அவ்வளோ தான் இருக்கும், ஒரு 1 நிமிஷம் 2 மினிட்ஸ் தான். மார்டின் லாட்டரியில் கொடுத்துருக்காங்க அந்த 100 ட்ரெயினில் ஒரு ட்ரெயின். சன் இது எஸ்ஆர்எம் கொடுத்துருக்காங்க, எஸ்ஆர்எம் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த என்ன நினைக்கிறாங்க அவங்க தான் அதுதான் ஓட்டுவாங்க. ட்ரெயினில் வந்து இப்போ 24 வந்து ஐஆர்சிடிசியில் இருக்குது 100 ட்ரெயினில், அதுக்கு ஒரு ரேட் கரெக்டான ரேட் இருக்கும். மீதி பேருக்கு அவங்க என்ன ரேட் நினைக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் வாங்கி அதை அதை ட்ரெயின் வாங்கி நீங்கள் செல்ல வேண்டும். புரியுது அவங்களுக்கு, நீங்கள் நின்றுட்டு தனியார் இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு, நியூ பென்ஷன் நேஷனல் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றணுன்றதுக்காக நாங்கள் பல போராட்டங்கள், 5 லட்சம் பேர் கலந்துருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு டெல்லியில். அது கூட வந்து பாரத பிரதமர் இது வந்து நிதியமைச்சர் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க, அந்த கமிட்டியில் வந்து 8 அதிகாரிகள் இருக்காங்க. சோமநாதன் நிதியமைச்சர் தான் வந்து அதனுடைய தலைவர், நான் 5 பேரில் நான் வந்து நான் வருவார் இந்த சைடில். அது 3 கோடிக்கு நடந்திருக்கு, இதுவரை ஒன்றும் நடக்கல, அதனால இதை நாங்கள் பண்ணுறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.